ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம இரண்டாம் வகுப்பு தமிழ்ல 15வது பாடம் ஆர்த்திசூடி பருவம் 2 படிக்கிறவங்களுக்கு 6வது பாடம் ஆர்த்திசூடி அதல வந்த பாதை பார்க்கலாங்களா? என் நினைவில் எப்படி உதவலாம்? இங்க ஒரு பானை இருக்கு. அந்த பானையில குட்டி எலி விழுந்துடுச்சு. உள்ள தண்ணி வேற இருக்கு. குட்டி எலி என்ன பண்ணும்? மேல ஏற முடியுமா? முடியாது இல்ல. அவங்க அம்மா பானை எலி பாகுது பானைக்கு மேல இருந்து. எப்படி காப்பாத்தும்? உள்ள எட்டவும் எட்டல, எலியை வரவும் முடியல. குட்டி எலியால அம்மா எலியால காப்பாத்தவும் முடியல. எப்படி உதவலாம் நீங்களே சொல்லுங்க. யோசிச்சிட்டீங்களா எப்படி உதவலாம்னு? அருமை அருமை, அப்படிதான். அம்மா எலி என்ன பண்ணுச்சு? எப்படி உதவலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. பாருங்க, குட்டி எலி வெளியே வருவதற்கு இவற்றுள் எந்த வழியில் உதவலாம் சரி குறி செய்க. அம்மா எலி என்ன பண்ணுச்சு? இந்த பானையில காக்கா தண்ணி குடிக்கிறதுக்காக என்ன பண்ணுச்சு? தண்ணி மேல வர்றதுக்கு கல்லை எடுத்து எடுத்து ஒடிச்சு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஏற்கனவே. அந்த மாதிரி செய்யலாமா? அப்படி செய்ய முடியுமா? குட்டி எலி மேல கல்லு கல்லு விழுந்து ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? அந்த மாதிரி செய்ய முடியாது. கல் எடுத்து வந்து இவ்வளவு பெரிய பானை மேல எடுத்து போட்டுக்க முடியுமா? முடியாது. சரி, பானையை உடைச்சிடலாமா? பானையை உடைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா பானையை எப்படி உடைக்கிறது? எலியாலும் உடைக்க முடியுமா? முடியாது. அப்போ வேற என்ன வழி? அருமையான யோசனை வந்துச்சு அந்த எலிக்கு. எல்லா எலியும் கூப்பிட்டுச்சு. கூப்பிட்டு அந்த பானையை கீழே சாச்சிடுச்சு. பாருங்க, அருமையா சாச்சிடுச்சு. எல்லா எலியும் கீழே பானைய தள்ளி விட்டுடுச்சு. தண்ணி எல்லாம் கீழே வந்துடுச்சு. குட்டி எலியும் வெளியே வந்துடுச்சு. என்ன அருமையான யோசனை பாருங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒற்றுமையே பலம். ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லைங்களா? அருமை அருமை. வேற எப்படி உதவலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வகுப்புல கலந்துரையாடுங்க. அடுத்தது போலாம். விந்தை மனிதர். ஒரு விந்தை மனிதர் செஞ்சிருக்காங்க. எப்படி செஞ்சிருக்காங்க தெரியுங்களா? வீட்டுல இருக்கக்கூடிய காய்கறிகள் இருக்கு இல்லையா, அதை வச்சே செஞ்சிருக்கிறாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி அழகா கவனிங்க, படிக்கலாம். பூசணிக்காய் தலையிலே, பச்சை மிளகாய் மூக்குத்தான், திராட்சை 2 கண்களாம், தக்காளி பழ வாய்தானாம், பரங்கிக்காய் உடம்பிலே, உடலை 2 கைகளாம், வெண்டைக்காய்கள் விரல்களாம், வெள்ளரிக்காய் கால்களாம், காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள், நடனமாட போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள். சரி, இன்னொரு முறை பாருங்க. பூசணிக்காய் தலையிலே. தலையில என்ன வச்சிருக்காங்க? பூசணிக்காய் வச்சிருக்காங்க. பூசணிக்காய் வச்சுட்டு பச்சை மிளகாய் மூக்குத்தான், பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து மூக்களா வச்சிட்டாங்க. திராட்சை 2 கண்களாம், கண்ணுக்கு என்ன பண்ணிட்டாங்க? 2 திராட்சை வச்சுட்டாங்க. பாருங்க அழகா வச்சிருக்காங்க. தக்காளி பழ வாய்தானாம், வாய்க்கு என்ன வச்சுட்டாங்க? தக்காளி பழம். அழகா இருக்கு பாருங்க, செவே சிகப்பா இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தக்காளி பழம் உருவம் போட்டுட்டாங்க. பரங்கிக்காய் உடம்பிலே. உடம்புல என்ன வச்சிருக்காங்க? பரங்கிக்காய் வச்சிருக்காங்க. உடலை 2 கைகளாம், உடலங்காய் எடுத்துட்டு 2 கையா வச்சுட்டாங்க. பாருங்க அழகா இருக்குது, அழகா இருக்குது. வெண்டைக்காய்கள் விரல்களாம், விரல்கள் வெண்டைக்காயை எடுத்து விரலா வச்சுட்டாங்க. பாருங்க, வெள்ளரிக்காய் கால்களாம், கால என்ன வச்சுட்டாங்க? வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் பார்த்துருக்கீங்க தானே, அது காலா வச்சுட்டாங்க. காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள், காய் பழம்லாம் வச்சு ஒரு மனுஷன் மாதிரி செஞ்சு அழகா ஆக்குது பாருங்க. அருமை அருமை. நடனமாட போகிறார் நாம் காண்போம் வாருங்கள். அழகா நடந்த நேரம் ஆடுவாராம், அது நாமளும் பார்க்கலாமா? சரிங்களா? இந்த மாதிரி நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க, நல்லா அருமையா இருக்கும். நல்லா இருக்கு. பாடலை கேட்டு புரிந்து கொள்க, பாடி மகிழ்க. இந்த பாட்டை கேட்டு பாடி மகிழுங்க. அடுத்தது போலாம். பொருத்தமான சொல்லை எழுதுக. இங்க கொடுத்துருக்குறாங்க சொற்கள். அந்த சொற்களை பொருத்தமானது எதுன்னு தேடி அதில் எழுதணும். எழுதலாங்களா? கவனிங்க, முதல்ல இதை பார்த்துக்கலாம். லட்டு, மரம், ரோஜா, மலை, மேசை, மிட்டாய், வளையல், முயல். முதல்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்க? உயர்ந்த. உங்களுக்கு தெரியும் இதுல உயர்ந்த மலை. மலை தானே உயர்ந்திருக்கும் இதுல இருக்கிற சொற்கள்ல, அதனால மலைன்னு போட்டிருக்காங்க. உயர்ந்த மலை,
உயர்ந்த கோபுரம், உயர்ந்த மரம் இல்லைங்களா, மரம் போலாங்களா. வட்ட, வட்டமா என்னென்ன இருக்கும் பாருங்க, வட்ட நிலா, வட்ட மேசை, வட்ட வளையல், அதெல்லாம் எடுத்து எழுதுங்க. அடுத்தது போலாம், இனிப்பு, இனிப்பு மருந்து, வேற என்ன இருக்கும் இனிப்பா இருக்கும், இனிப்பு லட்டு இருக்கு பாருங்க, இனிப்பு மிட்டாய், மிட்டாய் இனிப்பா தான் இருக்கும், அதெல்லாம் எடுத்து எழுதுங்க. வெள்ளை, வெள்ளை வேட்டி, வெள்ளை ரோஜா, வெள்ளை ரோஜா நீங்க பாத்துருக்கீங்களா, வெள்ளை ரோஜா, வெள்ளை முயல், முயல் வெள்ளை முயல், அதெல்லாம் இங்க எடுத்து எழுதுங்க. அடுத்தது போலாங்களா, பர்வீன், ஜா, ஹா, ஷா, ஷா, ஸ்ரீ ஆகிய வரிசை எழுத்துக்களை கொண்ட தன் நண்பர்களின் பெயரை எழுதுகிறாள். பர்வீன் என்ன பண்றான், வடமொழி எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த வரிசையில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்களின் பெயர்கள்லாம் எழுதியிருக்கிறா பாருங்க, ஹரீஷ், ஸ்ரீதர், ஆயிஷா, ஜூலி, விஜயா, ஜாஸ்மின் எழுதியிருக்கா இல்லையா. நீங்களும் அதே மாதிரி எழுதுங்க, உங்களுடைய நண்பர்கள் யார் பெயர்லனா வடமொழி சொற்கள் இருந்தா அவர்களுடைய பெயரை எழுதுங்க. நான் எழுதியிருக்கேன் பாருங்க, உதயா ஸ்ரீ, ஸ்ரீ வடமொழி சொற்கள், ஜோஷிதா, ஷி, பிரவேஷ், இஷ், வடமொழி சொல் தான். நீங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் கூட எழுதுங்க. இங்க அடுத்தது போலமா, யார் அவர், இங்க ஒரு குட்டி வண்ணத்து பூச்சியும் அவங்க அம்மா வண்ணத்து பூச்சியும் பேசிக்குது பாருங்களா, என்ன பேசிக்குது பாக்கலாமா, அம்மா நான் ஒருவரை பார்த்தேன், யார் அவர், அவர் பாம்பை கையாலேயே பிடித்தார், அவர் பாம்பு கையாலேயே பிடிச்சிட்டாராம், பாம்பை கையால் பிடிக்க முடியுமா, கொச்சிட்டு தானே, ஆனா பிடிச்சாராம், அதான் இந்த குட்டி வண்ணத்து பூச்சி பார்த்துச்சான், அப்படியா, யானையை வாளை பிடித்து தூக்கினார், யானைய வாழை பிடிச்சு தூக்கிட்டாராம் அவரு, என்ன யானையினுடைய வாழை பிடிச்சு தூக்க முடியுமா, எவ்வளவு பெரிய யானை அதை எப்படி தூக்க முடியும், ஆனா அவர் தூக்கிட்டாராம், என்னது யானையா அப்படின்னு அம்மா வண்ணத்தை பூச்சி ஆச்சரியமா கேக்குது, புலியையே காலால் மிதித்தார், புளிய போட்டு காலையே மிதிச்சிட்டாராம் அவரு, புளிய கூட எவனா அவனு காலில் மிதிக்க முடியுமா, புலி வந்து கடிச்சு கூடாது நம்மள, சாமி உண்மையாகவா அப்படின்னு அம்மா அம்மா வண்ணத்தை பூச்சி ஆச்சரியமா கேக்குது, அது மட்டுமா, சிங்கத்தின் காலை பிடித்து சுழற்றினார், சிங்கம் காலை பிடிச்சி ஒரே சுத்தி சுத்தி தூக்கி போட்டாராம், நானும் அவரை பார்க்க வேண்டுமே அப்படின்னு அம்மா வண்ணத்தை பிடிச்சி கேக்குது, பாம்ப கையால பிடிச்சாரா, யானைய வாழை பிடிச்சே தூக்கிட்டாரா, புளிய காலையே மிதிச்சிட்டாரா, சிங்கத்து காலை பிடிச்சே சுத்தி தூக்கி போட்டாராம், இப்படி எல்லாம் சொன்னா அம்மா வண்ணத்தை பூச்சி பாக்குறதுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும், அம்மா வண்ணத்தை பூச்சிக்கு பார்க்கணும் ஆசை வந்துடுச்சா, என்னை கூட்டு போய் காமி அப்படின்னு சொல்லி அம்மா வண்ணத்தை பூச்சி சொல்லுது, கூட்டு போய் காமிச்சா இங்க பாருங்களா, குழந்தை, ஒரு குழந்தை பொம்மைங்களை வச்சு விளையாடி இருக்குது, எல்லாமே பொம்மைங்க, யானை, புலி, சிங்கம், பாம்பு எல்லாமே பொம்மைங்க, பொம்மையை வச்சு அந்த குழந்தை விளையாடி இருக்கு, அதான் அந்த வண்ணத்தை பூச்சி சொல்லுது, இதோ இவர் தான் அவர், என்னையே ஏமாற்றி விட்டாயே அப்படின்னு அம்மா வண்ணத்தை பூச்சி ஆச்சரியமா சொல்லுது, சரிங்களா. நீங்களும் இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுங்க குழந்தைங்க கிட்ட, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, பாக்குறேன் குழந்தைங்க விளையாடுறதையும் ஒரு அழகு தான். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.